இந்த காலை வெளியிலே சங்கீதம் 101 வாசிக்க கேட்டோம். வாசிக்கப்பட்ட சங்கீதத்திலே 6வது வசனம் இந்த காலை தியானத்திற்காக நாம் எடுத்து கொள்ளலாம். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னுடைய வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். இங்கே சங்கீதக்காரனாகி தாவீது சொல்கிறான், தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடையே கூட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். அப்போ தாவீதுடைய விருப்பம், தன்னோடு கூட வாசம் பண்ணுகிற ஜனங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். உண்மை என்பது ஒரு மிக பெரிய காரியம். பக்தராகிய யோபு சொல்லும்போது 33:3 வசனத்தில் அங்கே யோபின் புஸ்தகம் 33:3 யோபு 33:3 என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என் இருதயத்தில் என்ன உண்மை இருக்கிறதோ அந்த உண்மைக்கு எப்படி இருக்கிறது, ஒத்திருக்கிறது. தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார் 51வது சங்கீதத்தில், இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். ஏன் உள்ளத்தில் உண்மை? இருதயத்தின் நிறைவினால்தான் வா என்ன செய்யும், பேசும். ஒரு மனுஷனுடைய வார்த்தை, ஒரு மனுஷனுடைய செய்கை, ஒரு மனுஷனுடைய செயல்பாடுகள், இவைகள்தான் அவன் உண்மை உள்ளவனா என்பதை வெளிப்படுத்தி காட்டுகிறதாய் இருக்கிறது. அப்போ உண்மை மிக மிக முக்கியம். தேவன் உண்மையை விரும்புகிறவராயிருக்கிறார். உண்மையுள்ள மனுஷர் தேசத்தில் அற்றுப்போனார்கள் என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உண்மை தேவை. உதாரணமாய் ஒருவரை இந்த காலையுள்ளே நாம் சற்று தியானிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3:6 2 வசனத்தை நாம் வாசிப்போம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தது போல என்று எழுதப்பட்டிருக்கு. மோசே கர்த்தருடைய வீட்டில் எப்படிப்பட்டவனாய் இருந்தாராம், உண்மையுள்ளவராய் காணப்பட்டார். அந்த வீடு எது? அப்போஸ்தலனாகிய பவுலுடையார் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது 1 தீமோத்தேயு 3:15 வசனத்தில் இவ்விதமாய் சொல்கிறார், தாமதிப்பேனே ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படிக்கு இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாயிருக்கிறது. அப்போ அந்த வீடு எது? தேவனுடைய வீட்டிலே உண்மையுள்ளவனாயிருந்தான் மோசே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வீடு எது? சபையாகிய வீடு. நாம் அதே எபிரேயருக்கு எழுத நிருபம் 3:4 வசனத்தை வாசிக்கிற வேளையில் அங்கே வசனம், ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் என்ன செய்யப்படுகிறது, உண்டாக்கப்படுகிறது. அப்போ இந்த வீட்டை உண்டு பண்ணினவர் யார்? அதே நாம் அதிகாரத்தில் எபிரேயர் 3:3 வாசிப்போமானால் வசனத்திலே நாம் பார்க்க முடியும். 3வது வசனம், வீட்டை உண்டு பண்ணினவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யார் வீட்டை உண்டு பண்ணினது? கிறிஸ்து வீட்டை உண்டு பண்ணினவராயிருக்கிறார். எப்படி? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 20:28 வசனத்தை வாசிக்கிற வேளையில் அங்கே வசனம் இவ்விதமாய் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை என்று எழுதுகிறார். தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே
எதை சம்பாதித்தார்? சபையை சம்பாதித்தார். அப்ப தேவனுடைய சபையிலே, கிறிஸ்து உண்டு பண்ணின சபையிலே நான் உண்மையுள்ளவளாக இருக்க வேண்டும் என்பது காரியம். பழைய ஏற்பாட்டிலே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவ ஜனங்களாகிய அல்லது இஸ்ரவேலராகிய சபையை குறித்து எழுதப்பட்டிருக்கு. மோசே அந்த வீட்டிலே எப்படி இருந்தான்? உண்மை உள்ளவனாயிருந்தான். எந்தெந்த காரியம் நான் சற்று வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது நாம் பார்ப்போமானால், அங்கே அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வாசிப்போம். 35வது வசனத்தை நான் 34 வாசியுங்கள். எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு என்ன செய்வேன்? அழைப்பேன். தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், முதலாவது காரியம் அழைப்பு. மோசேயினுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு பெரிய விடுதலையின் போராட்டத்திற்காக அழைக்கிறவராய் காணப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் காணப்படுகிறார்கள். அவர்களை அழைத்து கொண்டு வர வேண்டும், விடுதலை பண்ணி அழைத்து கொண்டு வர வேண்டும். அதற்காக மோசேயை அழைத்த போது அவன் தன் அழைப்பில் எப்படி இருந்தான் என்று சொல்லி வாசிக்கிற வேளையிலே வசனம் திட்டமும் தெளிவுமாய் நமக்கு போதிக்கிற ஒரு காரியம், அவன் புறப்பட்டு எகிப்திற்கு என்ன செய்தான்? போனான் என்று சொல்லி நான் வசனத்திலே என்ன வாசிக்க முடியும். அங்கே போய் தேவன் தனக்கு சொன்ன அற்புதங்கள் எல்லாவற்றையும் அவன் செய்தான் என்று சொல்லி வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே பாருங்கள், வசனத்தில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே 28வது வசனம், 4ஆம் அதிகாரம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4:28. அப்பொழுது மோசே தன்னை அனுப்பின கர்த்தருடைய சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட சகல அடையாளங்களையும் ஆரோனுக்கு தெரிவித்தார். மோசேயும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் கூடி வரச் செய்து அவர்களுக்கு முன்பாக செய்தார். அப்போ அழைப்பில் உண்மை உள்ளவன். அப்போ மோசே கர்த்தருடைய சபையில் அவனுக்கு கிடைத்த அழைப்புக்கு இணக்கம் தெரிவித்தவன் அல்லது கீழ்ப்படிந்தவன், உண்மை உள்ளவனாய் காணப்பட்டான். இது ஒரு விதமான உண்மை என்று நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது காரியம் நான் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன், நேரம் இல்லை. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 7:38. அங்கே சீனாய் மலையில் தன்னோடே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்திரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. முதலாவது சொன்னேன், அவன் அழைப்பில் உண்மை உள்ளவன் என்று சொல்லி. நீ எபிரேயர்கள் நிருபம் 11வது அதிகாரத்தில் வாசிக்கும்போது இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. 25வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம், தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்துள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்த வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்திற்கும் பயப்படாமல் எகிப்தை விட்டு என்ன செய்தான்? போனான். கர்த்தருடைய வசனத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எல்லாவற்றையும் வெறுத்து எகிப்தை விட்டு புறப்பட்டு போகிறான். அடுத்தபடியாக எகிப்திற்கு திரும்ப என்ன செய்கிறான்? விடுவிக்கும்படிக்கு வருகிறவனாய் காணப்படுகிறான்.
அழைப்பில் உண்மை. ரெண்டாவது உண்மையை நாம் பார்ப்போமானால், 38வது வசனத்தில் வாசித்தோம், அப்போஸ்தல நடபடிகள் 7:38 சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்திரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. அப்போ ரெண்டாவது காரியம் என்னவென்றால், தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட மனுஷன், கர்த்தர் அவனை நம்பி தம்முடைய கட்டளைகள், கற்பனைகள், பிரமாணங்கள், சாட்சிகள் எல்லாவற்றையும் மோசேயுடைய கையில் கொடுத்தார். அவன் பெற்றுக்கொண்டு ஜனத்திற்கு அந்த வசனங்களை அவன் அறிவிக்கிறவனாய் காணப்பட்டான். அப்போ ஒப்புவித்த காரியத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தான். அவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட முதலாவது காரியம் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பது, ரெண்டாவது காரியம் தேவனுடைய வசனத்தை அவர்களுக்கு அறிவிப்பது, மூன்றாவது காரியம் நான் வசனத்தில் பார்ப்போமானால் அதே அப்போஸ்தலர் 7:44 நீ பார்த்த மாதிரியின்படியே சாட்சியின் கூடாரத்தை என்ன செய்வாயாக, உண்டாக்குவாயாக. தேவன் கட்டளையிட்டபடியே மோசே செய்து முடித்தார் என்று யாத்திராகமத்தின் புஸ்தகம் 40வது வாசிக்க முடியும். மூன்றாவது எதிலே உண்மையுள்ளவனாயிருந்தான், தேவன் வாசம் செய்யும்படியான கூடாரத்தை அமைப்பதிலே உண்மையுள்ளவனாயிருந்தான். கர்த்தர் சொன்னார், நான் இஸ்ரவேல் புத்தர் நடுவில் வாசம் பண்ணேன், எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக. கர்த்தர் சொன்னார், மாதிரியை காண்பித்தார், அதற்கு தேவையான பொருளாதாரத்தை தந்தார், ஆட்களை கொடுத்தார், மோசே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடித்தார். அப்போ உண்மை எதிலே, தனக்கு ஒப்புவிக்கப்பட்ட உக்கரான பொறுப்புகளிலே உண்மையுள்ளவனாய் இருந்தார். கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அழைப்பிலே உண்மையுள்ளவன், அவனுக்கு கொடுத்த தேவனுடைய வார்த்தைகளை மற்றவரிடத்தில் ஒப்புவிப்பதிலே உண்மையுள்ளவன், தனக்கு கொடுக்கப்பட்ட உக்கரான பொறுப்பிலே அவன் உண்மையுள்ளவனாயிருந்தான். இந்த நாட்களிலே நம்முடைய உண்மை எல்லாவற்றிலும் வெளிப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நம்முடைய உண்மையை மற்ற மனுஷர் கண்டு கர்த்தரை தேடும்படியாக அவர்களுக்கு ஒரு வாஞ்சை விருப்பம் கடந்து வரும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். மோசேக்கு தேவன் அநேக நன்மையான ஆசீர்வாதங்களை தந்தார். அதில் பிரதானமான ஆசீர்வாதம் என்று சொன்னால், ஒன்று, மனுஷரில் ஒருவனும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாகிய கர்த்தரை முகமுகமாய் தரிசிக்கும் சிலாக்கியம் அவனுக்கு கிடைத்தது. கர்த்தரவனை குறித்து சொல்லும் போது சொல்கிறார், அவன் என்னுடைய வீட்டில் எங்கு உண்மை உள்ளவன், அவனைப் போல பூமியிலே சார்ந்த உள்ள மனுஷன் வேறு ஒருவனும் இல்லை. அவன் என்னோடு கூட எப்படி பேசினான், முகமுகமாய் பேசினான், ஃபேஸ் டு ஃபேஸ், நேரடியாய் கர்த்தருடைய முகத்தை பார்த்து பேசின ஒரு அனுபவம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை. கர்த்தர் மோசேக்கு கொடுத்திருந்தார். காரணம், அவன் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். கர்த்தருடைய சபையில், நம்முடைய வீட்டில், நான் கடந்து போகிற சகல காரியங்களிலும் நான் உண்மையுள்ளவர்களாயிருப்போமானால், இந்த நாள் போல் இனிமையான நாள் வேறு எதுவும் இருக்காது என்று சொல்லி நான் உறுதியாய் சொல்லி தேவனுடைய வார்த்தையில சுருக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையில ஆசீர்வதிப்பாராக.